சூப்பரா இருந்துச்சுண்ணா. இதே மாதிரி ட்ராக்லயே ஒரு போயிட்டு இருந்தா மார்க்கெட் காலி ஆகிரும். ப்ரோ மூவில அதான் இல்ல ப்ரோ, நல்லா இருந்துச்சு, நல்லா ஒரு வைபாவே இருந்ததுண்ணா. ஒரு வாட்டி பாக்கலாம், ஹீரோனிக்காக பாக்கலாம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கெஸ்ட் ஹோல் பண்ணாரு, ஓரளவு நல்லா இருந்துச்சு. அவங்கவுங்க போர்ஷன்ஸ் அவங்கவுங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க சார். எல்லாருமே பிரேம்ஜி சார், அவர் இன்னொருத்தர், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரோ மூவில அதான் இல்ல ப்ரோ, ப்ரோ அவர் வந்து அந்த காமெடியே ஓட்டுறாரு ப்ரோ. டான்ல டார்க் காமெடி, சி இதுல டாக்டர்ல டார்க் காமெடி, இதுல வந்து டான் படத்துல இருந்து அவர் வந்து ஸ்கூல் காலேஜ்ல கெத்தா சுத்துறது, இப்ப இங்க வந்து ஒரு ஊரே வந்து திருத்துறாராம். அரசியல் பேசுறாரு ப்ரோ கிளைமேக்ஸ்ல. இப்போ வந்து அவர் கூட பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. ஸோ அவர் கூட நடிக்கும் போது தியேட்டர்ல நான் பண்றதுக்கு, நான் காமெடி பண்றதுக்கு எல்லாரும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேண்ணா. மற்றபடி அவர் டான்ஸ் பண்ணது, ஷார்ட்ஸு, காமெடிஸு, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மூவி. சாங்ஸ் வந்து பிம்மிலிக்கு பில்லாப்பி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு. அதில் தேங்க்யூண்ணா. பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக, அவங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது. இப்போ ஒரு ஆள் நேரில் பார்க்கும்போது தமிழ் தெரியல, ஆனால் எல்லா இடத்துலையுமே லிப்சிங்க்லேருந்து பாட்டிலேருந்து அந்த கேரக்டர்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க. சிவா சார் நல்லா பண்ணியிருக்காரு, சத்யராஜ் சார் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிம்பிலிக்கா சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்கவே ஒரு சூப்பராக இருந்தது. டாப் பீப்புள்னு ஒரு இல்லை ப்ரோ, அவர் எப்பவுமே பொதுவாக தான் படம் பண்ணுவார், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் படம் பண்ணுவார். பட் அதில் இதை சொதப்பிட்டார் அவர் வார்த்தைகள். அவர் நிறையா இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன், கதைகள் சூஸ் பண்ணுறதை நல்லா சூஸ் பண்ணுவார். பட் இல்லை கொஞ்சம் சொதப்பிட்டா இருக்குமா? இல்லை அவரு அவங்களோட ஒப்பீனியன், என்னோடய ஒப்பீனியன் நல்லா இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், அஞ்சு வேலை ஒரே மாதிரி இருக்குது இல்லைல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு டேஸ்ட் இருக்கும். சரி எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு, நல்லா காமெடியாக இருக்குது. பட் அங்கங்கே லேக் ஆகுது, பட் ஓகே அது எல்லா படத்துலையும் லேக் இருக்குதுன்னு செய்யும், எல்லா படமும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்ஃபில் ஆகாது நம்மளுக்கு. ஓகே நல்லா தான் இருக்குது படம். அதான் ப்ரோ ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். இந்த பேனர் வச்சுருக்காங்கல்ல, அடுத்த படத்துக்கு இந்த மாதிரி படம் நடிச்சா ஃபுல் பேனர் வச்சிருக்கலாம். சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு வந்து பார்க்கலாம்ண்ணா? இல்லை அது அவங்களோட கருத்தாக இருக்கலாம், எனக்கு தெரியல. எனக்கு என்ன பொறுத்த அவங்களுக்கு மேபி வேறு எதாவது எதிர்பார்த்து வந்திருக்கலாம் அவங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன குழந்தைங்க பார்க்கலாம், பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி மூவிஸ் நிறைய வரதில்லை ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி இல்லையா. இப்போ 10 வயசு குழந்தைய கூட்டிகிட்டு வரோன்னா அதுக்கு பார்க்கலாமா வேணாமன்றதை பார்த்தவங்ககிட்ட ரிவ்யூஸ் கேட்டு தான் நம்ம வரோம், குழந்தைய கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி. தைரியமாக எல்லாருமே வந்து பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது படம். ஸோ இந்த மாதிரி படங்கள் இது கண்டினியூஸாக கொடுத்துருந்தா அவர் வேலைக்கு ஆக மாட்டார். தீபாவளிக்கு இந்த படம், தீபாவளிக்கு சர்தார் தான் போகிறோம், அதுதான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.